அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஎஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி டு ஜூன் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆறு மாதத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக மிக மிக முக்கியம். இந்த ஜனவரி டு ஜூன் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு முக்கியமானது ஒரு 300 கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்க போகுது. 300 கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்க போகுது. கண்டிப்பாக நம்ம பார்ப்பட்டால் வீடியோ போடுவோம். இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 10 கொஸ்டினில் இந்த 300 கொஸ்டினை மட்டும் நம்ம கண்டிப்பாக ரீட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எத்தனை கொஸ்டின் அடிச்சிடலாம் அப்படின்னா 8 கொஸ்டின் அடிச்சிடலாம். இது மிக மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தா, 108வது இந்திய அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 108வது இந்திய அறிவியல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா, இந்த நாகபுரியில் தான் நடந்திருக்கும். இந்த நாகபுரி எங்கே இருக்குது அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. இந்த மகாராஷ்டிராவில் தான் இந்த 108வது இந்திய அறிவியல் மாநாடு நடந்துச்சு. இந்திய அறிவியல் மாநாடு எப்பிலேருந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, 1914 இருந்து இது கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க. சரி, இது யார் பிரதமர் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டார், அப்போ என்னன்னு பேசுகிறாரு அப்படின்னா, பெண்களின் முன்னேற்றத்துடன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்ற ஒரு தலைப்பில் உரையாற்றாரு. சரி, ஓகே. இப்போ 108 நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், 107 கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். இதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போகணும். சரி, 107 எங்கே நடந்திருக்கோம் அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தில் நடந்திருக்கோம். கர்நாடகாவில் எங்கே நடந்திருக்கோம், பெங்களூரில் நடந்திருக்கோம். சரி, போதுமானது. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். நலம் 365 என்ற யூடியூப் சேனல் எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நலம் 365 அப்படின்றது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு யூடியூப் சேனலை ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. சரி, அது என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னா, எந்த துறை அப்படின்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இந்த யூடியூப் சேனல் புதுசாக இப்போ துவங்கியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த நலம் 365 அப்படின்றது மக்கள் நல்வாழ்வுத்துறைன்னு நமக்கு தெரியும். சரி, அடுத்தது பார்ப்போம். சாலை விதிகளை மீறும் விவரங்களை பதிவு செய்ய மாநகர ரோந்து போலீஸாருக்கு துவங்கப்பட்ட செயலி எது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இது எங்கே அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈபிட்டு தான் இந்த செயலி ஒரு ஆப்பு. சரி, இது எங்கே துவங்கினாங்க அப்படின்னா, ஜனவரி மூணு இது எங்கே, சேலம் மாவட்டத்தில் துவங்கினாங்க. சரி, இது போதுமானது. அடுத்தது இப்போ என்னென்னா, சாலை விதிகளை மீறி விவரங்களை பதிவு செய்ய மாநகர ரோந்து போலீஸாருக்கு துவங்கப்பட்டுள்ள செயலி எது அப்படின்னா, ஈபிட்டு. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த கங்கா விலாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இந்த கங்கா விலாஸ் அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யோஜனா. இந்த கங்கா விலாஸ் திட்டம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யோஜனா. இது படகு போக்குவரத்து துறையை தொடர்புடையது. சரி, ஓகே. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, எப்போது ஜனவரி 13 அன்று மோடி வந்து இதை துவங்கி வச்சாங்க. இது என்ன ஒன்றுனா, இது உலகின் நீளமான சொகுசு கப்பல் சேவை. இந்த கப்பல் சேவையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூபியில் இருந்து வாரணாசியில் இருந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய திப்ரு நகர் இடையே ஒரு பயணம் செய்கிறதுக்காட்டி இந்த படகு போக்குவரத்து உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த கங்கா விலாஸ் திட்டன்றது ஒரு படகு போக்குவரத்து சேவை. போதுமானது. அஞ்சாவது க்வெஸ்சன் நாம் பார்ப்போம். சரி, அஞ்சாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஐஓபி வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ யார் நவ் டைம் அப்படின்னா, இந்த அஜய்குமார் ஸ்ரீ தஷ்வா அவங்கள தான் இப்போ புதுசாக நியமிக்கப்பட்டவர். சரி, அடுத்த க்வெஸ்சன் நாம் பார்ப்போம்.
சரி சிவிங்கி புலிகள் திட்டம் திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக 12 சிவிங்கி புலிகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி முதல் கட்டமாக எத்தனை புலிகளை கொண்டு வந்தாங்க? ஆல்ரெடி முதல் கட்டமாக நமக்கு 8 புலிகளை நபீபியாவிலேருந்து கொண்டாந்தாங்க. இப்போ இரண்டாவது கட்டமாக 12 சிவிங்கி புலிகளை எங்கேருந்து கொண்டாந்தாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. சரி என்ன இந்த சிவிங்கி புலிகள் திட்டம்னா என்ன அப்படின்னா 2022 செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த சிவிங்கி புலிகள் திட்டம் அப்படின்னு உருவாக்குறாங்க, துவங்கப்பட்டது. இதை தொடர்ந்து முதல் கட்டமாக நமக்கு என்ன 8 சிவிங்கி புலியை எங்கேருந்து கொண்டாந்தாங்க? நபீபியாலேருந்து கொண்டாந்தாங்க. இப்போ இரண்டாவது கட்டமாக ஒரு 12 சிவிங்கி புலிகளை சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டாந்து எங்கே விட்டுருக்குறாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் இந்த எம்பியில் இருக்கக்கூடிய குனோ தேசிய பூங்கா இந்த தேசிய பூங்காவில் விடப்பட்டுள்ளது. சரி போதும், அடுத்த கொஸ்டின் நாம் பார்ப்போம். அரசியலமைப்பு சட்ட பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சரி சட்ட பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சரி இது ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் இது அமைச்சிருக்கிறாங்க. ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் அமைச்சிருக்கிறாங்க, ஜெய்ப்பூர் கேபிட்டலில். சரி இது ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் யார் முர்மு வந்து இதை துவங்கி வச்சுருக்கிறாங்க. சரி போதுமானது, அடுத்த கொஸ்டின் நாம் பார்ப்போம். 8வது கொஸ்டினை, ஆசியாவிலேயே முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை துவங்கியுள்ள நாடு எது? ஹைட்ரஜன் ரயில் சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை போடுவோம்? சைனாவை போடுவோம். சரி சைனாவை தான் போடுவோம். சரி அவங்க தான் நைட்ரஜன் ரயில் சேவையை துவங்கி உள்ள நாடு. சரி அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மாநில நீர்வளத்துறை அமைச்சர்களின் முதலாவது தேசிய மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, முதலாவது தேசிய மாநாடு இப்போ தான் ஃபஸ்ட்டு தேசிய மாநாடு என்னது? மாநில நீர்வளத்துறை அமைச்சர்கள் சார்பாக எங்கே நடந்துச்சு அப்படின்னா எங்கே நடந்துச்சு? போம்போலில் நடந்துச்சு. இது எம்பியில் போம்போல். சரி எம்பியில் நடந்திருக்குது. சரி அடுத்த கொஸ்டின் நான் பார்ப்போம். ஒரு ஒரு நீர்வளத்துறை அமைச்சர்களும் அந்த மாநாட்டில் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. சரி போதுமானது, அடுத்தது 10வது பார்த்தீங்கன்னா, 10வது என்ன? ஒடிசாவின் ரூர்கேலாவில் அமைக்கப்பட்டுள்ள நவீன ஹாக்கி மைதானத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி புதுசாக ஒரு ஹாக்கி மைதானம் கட்டியிருக்கிறாங்க, அது என்ன மைதானத்தோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஒரிசா அப்படின்னாவே நமக்கு எப்படின்னா பிர்சா முண்டா. யார் இந்த பிர்சா முண்டா? ஒரு பழங்குடிகள், ஒரு ஸ்ட்ரைப். சரி ஓகே, இந்த டேட்டா போதுமானது. சரி ஒடிசாவில் ரூர்கேலா அமைக்கப்பட்டுள்ள நவீன ஆக்கி மைதானத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிர்சா முண்டா. சரி நெக்ஸ்ட்டு இந்த 11வது கொஸ்டின் அடுத்தது நாம் பார்ப்போம். சரி உலகின் முதல் பனை ஓலை கையெழுத்து பிரதிநிதி அருங்காட்சியகம் எங்கே துவங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு பனை ஓலை கையெழுத்து பிரதி அருங்காட்சியகம் வேறு எங்கேயுமே கிடையாது. எங்கே இருக்குது? நம்ம கேரளாவில் இருக்குது. நமக்கு இந்தியாவில் நமக்கு ஒரு பெருமை கேரளாவில் இருக்குது. சரி அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். 12, மக்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லாத நிலச்சரிவு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரி இப்போ என்னென்னா நிலச்சரிவு மண்டலமாக பாதுகாப்பு இல்லாத நிலச்சரிவு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எதுன்னு கேட்குறாங்க. நம்ம எதை போடுவோம்? ஜோசிமட்டை போடுவோம். இந்த ஜோசிமட்டு அப்படின்னா எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் இருக்குது. சரி போதுமானது, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். 13 பார்த்தீங்கன்னா 11வது தேசிய குளிர்கால திருவிழா எங்கே நடைபெற்றது? கண்டிப்பாக குளிர்கால திருவிழா, 11வது குளிர்கால திருவிழா எங்கே நடைபெற்றது அப்படின்னா மணாலி. இந்த மணாலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா எங்கே இருக்குது? இமாச்சல பிரதேசில் இருக்குது.
இமாச்சல பிரதேசல இருக்குது சரி அடுத்து அடுத்து क्वेश्चन பாப்போம் 17 14வது क्वेश्चन பாப்போம் 17வது பிரவாசி பாரதிய நிவாஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படினு கேக்குறாங்க சரி எங்க நடைபெறுச்சு இந்தூர்ல நடந்துச்சு இந்தூர் எங்க இருக்குது எம்பில இருக்குது இந்த எம்பி மத்திய பிரதேசல இருக்குது இந்த இந்தூர் தான் காலங்கலமா நமக்கு தூய்மை நகரம் அப்படினு அழைக்கறாங்க தூய்மையான ஒரு நகரம் அப்படினு அழைக்கறாங்க அடுத்த क्वेश्चन நாம பாப்போம் அமெரிக்க நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள முதல் இந்திய வம்சாவளி பெண் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமை இந்திய வம்சாவளி ஒரு பெண் வந்து என்னது நீதிபதியா இருந்தா நமக்கு ஒரு பெருமை யார் இருந்தாங்க அப்படினா யார் இருந்தாங்க மோனிகா சிங் இருந்தாங்க இந்த மோனிகா சிங் சரி போதும் அடுத்த क्वेश्चन பாப்போம் 26வது தேசிய இளைஞர் விழாவை பிரதமர் எங்கு துவங்கி வைத்தார் அப்படிን क्वेश्चन சரி இது பாத்தினா கர்நாடகாவல துவங்கி வச்சிருப்பாங்க சரி அடுத்த क्वेश्चन பாப்போம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் 17வது क्वेश्चन நாசா நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப நிபுணராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய அமெரிக்கர் யார் அப்படினு கேக்குறாங்க சரி நாசா அப்படினா ஏசி சரண்யா இந்த ஏசி சரண்யா தான் தலைமை தொழில்நுட்ப நிபுணராக நியமிக்கப்பட்டுள்ள ஒரு இந்தியர் அமெரிக்கர் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் கோல்டன் குளோப் விருது பெற்ற இந்திய திரைப்பட பாடல் எதுன்னு கேக்குறாங்க சரி पातीना आप्शन बी दाँटल पातना ट्रिपल आर मूवी सर गोल्डन ग्लोब विरद इंडिया त्रेपड़ सर अत क्वेश्चन पाप सर्वदेश वेप्पकाट्रु पलून तिरुविला एंगु नडैपेट्रदुन्नु केक्कुरांगा वेप्पकाट्रु पलून तिरुविला इदु वंदु वर्ल्डल कंडिप्पा नडक्कुम வேர்ல்டல ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் இந்த இப்போ எங்க நடந்துச்சு அப்படினா இந்தியாவுல நடந்துச்சு இந்தியாவுல எங்க நடந்துச்சு தமிழ்நாட்டுல நடந்துச்சு தமிழ்நாட்டுல நடந்துச்சுனா எங்க நடந்துச்சு கோயம்புத்தூர்ல நடந்துச்சு இந்த கோயம்புத்தூர்ல மாவட்டத்துல நடந்துச்சு இது கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி பொள்ளாச்சில நடந்துச்சு சரி வெப்பகாற்று பலூர் திருவிழா கோயம்புத்தூர் பொள்ளாச்சில நடந்துச்சு அடுத்த क्वेश्चन நாம பாப்போம் 20வது क्वेश्चन நாம பாப்போம் இந்தியாவில் மின்னணு கழிவுகளை உருவாக்கும் மாநிலங்களில் தமிழகத்தின் இடம் என்ன இந்தியாவல தமிழ்நாட்டோட இடம் என்ன என்னது மின்னணு கழிவுகளை உருவாக்கும் மாநிலத்தில அப்படினு பார்த்தினா நம்ம தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்குது மின்னணு கழிவுகளை உருவாக்கும் மாநில பட்டியல்ல நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்குறோம் சரி இப்போ இதல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா மும்பை இருக்கும் மும்பை இருக்கும் சரி செகண்ட் பிளேஸ் நம்மனா தேர்ட் பிளேஸ் யார் இருப்பாங்க தேர்ட் பிளேஸ் யார் இருப்பாங்க சரி ஆந்திர பிரதேசம் இருக்குது சரி ஃபர்ஸ்ட் மும்பை செகண்ட் தமிழ்நாடு மூணாவது ஆந்திர பிரதேசம் அடுத்த क्वेश्चन பாப்போம் 2024 ஆம் ஆண்டுக்கான உலக முதலீட்டாளர் மாநாடு எங்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சரி இது பாத்தினா எங்க தமிழ்நாட்டுல சென்னை சரி அடுத்த क्वेश्चन பாப்போம் முதல் முறையாக கிராம உதவியாளராக நியமிக்கப்பட்டுள்ள திருநங்கை சரி பாத்தீங்கனா இது யாரு சுருதி இவங்க பாத்தினா எங்க அப்படினா தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கரந்தையில கிராம உதவியாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஒரு திருநங்கை ஓகே அடுத்த क्वेश्चन நாம பாப்போம் 23வது क्वेश्चन நாம பாப்போம் உலக அளவில் மின்னணு கழிவுகளை உருவாக்க நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன சரி இது வேர்ல்ட்ல மின்னணு கழிவுகளை உருவாக்க நாடுகள்ல இந்தியா எத்தனாவது பிளேஸ் அப்படினு கேக்குறாங்க இந்தியா பாத்தினா மூணாவது பிளேஸ்ல இருக்கும் சரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எவர் என்னவா இருக்கும் கண்டிப்பா சைனா தான் இருக்கும்
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க? ஃபஸ்ட்டு சைனா இருக்கும். செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா யார் இருக்குப்பாங்க? அமெரிக்கா யூஎஸ்ஏ இருக்கும். சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். 24 2023 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது பெற்றவர் யார்? 2023 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது பெற்றவர் யார்? யாராக இருப்பாங்க? இந்த இரணையன் நாகு பொன்னுசாமி, இவர் தான் திருவள்ளுவர் விருது 2023க்காக வாங்கியிருக்கிறாரு. இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டில் ஒரு சுதந்திர தினம் குடியரசு தினம் அதிகமான விருதுகள் கொடுக்குறாங்க. நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா விருது யார் கொடுத்துருப்பாங்க? அண்ணா விருது யாருக்கு? உபயத்துல்லா. சரி, அதே மாதிரியே இந்த காமராஜர் விருந்து யார் விருது யார் கொடுத்துருப்பாங்க? இவிகேஎஸ் இளங்கோவன். இவிகேஎஸ் இளங்கோவன். சரி, அடுத்தது பெரியார் விருது யார் கொடுத்துருப்பாங்க? யார் பெரியார் விருது? யார்? களி பூங்குன்றன். சரி, அம்பேத்கர் விருது ராஜதுரை. அம்பேத்கர் விருது யாருக்கு? ராஜதுரைக்கு கொடுத்துருப்பாங்க. ராஜதுரை ராஜதுரைக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போது விஸ்வநாதன் விருது கி ஆப்பே விஸ்வநாதன் விருது யாருக்கு கொடுத்துருப்பாங்க? மேத்தாவுக்கு. மு மேத்தாவுக்கு கொடுத்துருப்பாங்க. மேத்தா. சரி, கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்டில் கொடுக்கக்கூடிய விருதுகளில் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க. அது கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு போயிடணும். சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பட்டியலில் தமிழகத்தின் இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நாட்டில் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் தமிழ்நாடு 3வது பிளேஸில் இருக்குது. சரி, அப்படின்னா தமிழகம் 3வது பிளேஸ்னால் ஃபஸ்ட்டு எதாக இருக்கும்? ஃபஸ்ட்டு கண்டிப்பாக மகாராஷ்டிரா இருக்கும். மகாராஷ்டிரா இருக்கும். செகண்ட் என்னவாக இருக்கும்? குஜராத் இருக்குது. குஜராத் இருக்குது. சரி, போதும். அடுத்தது, இந்த வள்ளலார் பல்லுயிர் காப்பக திட்டம் எதற்காக தமிழகத்தில் துவங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது ஆதரவற்ற விலங்குகள் பராமரிப்புக்காக இந்த திட்டம் உருவாக்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 27 5வது உலக திருக்குறள் மாநாடு நடைபெற உள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. சரி, இந்த மாநாடு அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோ நகரில் நடைபெறுகிறது. சிகாகோவில் நடக்குது. சரி, ஓகே. அடுத்தது, இந்தியாவின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்தியாவின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா பங்கஜ்குமார் சிங். சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 29 இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாவட்டம் இது. எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கொல்லம். சரி, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கொல்லம் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். வருணா 2023 என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு கடற்படை பயிற்சி. இது எந்த இரு நாடுகள் அப்படின்னு பார்த்தா இந்தியா ஃப்ரான்ஸு. சரி, வருணா 2023 என்பது
இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி தான் அது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் உள்ள கூட்டு கடற்படை பயிற்சி சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஐநா பொது சபையின் 77வது அமர்வின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரி ஐநாவோட 77வது அமர்வின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா சபா குரேசி குரோசி சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் உலக பொருளாதார கூட்டமைப்பு மாநாடு 2023 நடைபெற்ற இடம் அப்படின்னு கேட்குறாங்க சரி இது எங்கே நடக்குது அப்படின்னா நடந்துச்சு அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் நடந்துச்சு சரி சுவிட்சர்லாந்தில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா டாவோஸ் நகரில் நடந்திருக்குது டாவோஸ் டாவோஸ் நகரில் நடந்திருக்குது சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் உலக தமிழர் பொருளாதார மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது சரி உலக தமிழர் பொருளாதார மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தா துபாயில் நடந்திருக்குது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னா துபாயில் நடந்திருக்குது சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கல்லூரி பல்கலைக்கழக மாணவிகளுக்கு மாதவிடாய் கால விடுமுறையை கட்டாயமாக்கியுள்ள மாநிலம் எது கல்லூரி பல்கலைக்கழக மாணவிகளுக்கு மாதவிடாய் கால விடுமுறையை கட்டாயமாக்கியுள்ள மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் 35 இந்தியா சர்வதேச அறிவியல் திருவிழா 2022 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க அறிவியல் திருவிழா அப்படின்னு பார்த்தா போம்பாலில் நடந்திருக்குது சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அலுவல் மொழி மண்டல மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க எங்கே நடந்துருச்சு அப்படின்னா திருவனந்தபுரத்தில் நடந்திருக்குது சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு ரோபோ வழக்கறிஞர் அப்படின்னு ரோபோ வழக்கறிஞர் அப்படின்னு கேட்குறாங்க சரி என்னவா இருக்கும் ரோஸ் அது பெயர் என்னன்னா ரோஸு சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இது உருவாக்கியுள்ள நிறுவனம் பேர் என்ன டூ நாட் பே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் தமிழகத்தை சேர்ந்த எத்தனை பேருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது சரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 இதில் ஒன்றும் இல்லை சும்மா எழுதிக்குவோம் என்னது பாம்பு பயிற்சியாளர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வடிவேல் கோபால் பூசாரி சடையன் வடிவேல் அடுத்தது கோபால் சடையன் அதோ பூசாரி சடையன் சரி இப்போது பரதநாட்டிய கலைஞர்களுக்கு யார் கொடுத்துருக்காங்க கல்யாண சுந்தரத்துக்கு கொடுத்துருக்குறாங்க கல்யாண சுந்தரம் சரி ஓகே காந்தியவாதி அப்புக்குட்டனுக்கு கொடுத்துருக்குறாங்க காந்தியவாதி அப்புக்குட்டன் சரி பாடகி வாணி ஜெயராம் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க யார் வாணி ஜெயராம் சரி தமிழகத்தை சேர்ந்த எத்தனை பேருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா 5 நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏரோ இந்தியா கண்காட்சி 2023 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க ஏரோ இந்தியா கண்காட்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த பெங்களூரில் நடந்துச்சு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கல ஆய்வில் முதல்வர் திட்டம் எங்கு துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த திட்டத்தை துவங்கியிருக்கிறாங்க கல ஆய்வில் முதல்வர் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த திட்டத்தை முதல்வர்
தூங்கினார். சரி, அடுத்த குவெஸ்சன் பார்ப்போம். G20 மாநாட்டு பிரதிநிதிகள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? பிரதிநிதிகள் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, பிரதிநிதிகள் கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. சரி, புதுச்சேரியில் நடைபெற்றது. அடுத்த குவெஸ்சன் பார்ப்போம். என்னது, குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள முகல் தோட்டம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமிர்த தோட்டம், அமிர்த தோட்டம். சரி, அடுத்த குவெஸ்டின் 43வது குவெஸ்டின் பார்ப்போம். இந்த G20 ஆற்றல் மாற்றக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? G20 ஆற்றல் மாற்றக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா பெங்களூரில் நடந்துச்சு. சரி, அடுத்தது 44வது பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது ஜெர்மனி ஜெயிச்சிருக்கோம். சாம்பியன் ஆனது ஜெர்மனி சாம்பியன் ஆகிருக்கோம். சரி, உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், இந்த ஜெர்மனிக்கு ஆப்போசிட் டீமு என்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி, 45வது க்வெஸ்சன் பார்ப்போம். ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதை? யார், ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணுகிறாரு, விசாகப்பட்டினத்தை அறிவிச்சிருக்கிறாரு. சரி, அடுத்த க்வெஸ்சன், 49வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்ற இடம். சரி, ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்கும். இது 49வது கவுன்சில் கூட்டம் நடக்குது. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, எங்கே நடந்துச்சு, டெல்லியில் நடந்திருக்கும். ஒரு ஒரு நிதியமைச்சரும், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் எல்லோரும் கலந்துக்குவாங்க. சரி, 47வது குவெஸ்டின் பார்ப்போம். மேரோ ருக் மேரோ சந்ததி எனும் பிறக்கும் குழந்தைகளுக்கு 100 மரக்கன்றுகள் நடும் திட்டம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, கண்டிப்பாக எங்கே நடந்திருக்கோம், சரி, சிக்கிமில் உருவாக்கியிருப்பாங்க. சரி, மேரோ ருக் மேரோ சந்ததி எனும் பிறக்கும் குழந்தைகளுக்கு, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு 100 மரக்கன்று நடுவாங்க. அந்த நடக்கூடிய திட்டம் தான் இந்த மேரோ ருக் மேரோ சந்ததி. சரி, சிக்கிம் மாநிலம். அடுத்தது 48வது குவெஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஈகிள் 44 என்ற முதல் சுரங்க விமான படைத்தளத்தை உருவாக்கியுள்ள நாடு. சரி, ஈகிள் 44னா என்னன்னு கேட்பாங்க. அது என்னென்னா சுரங்க விமான படைத்தளம் அப்படின்னு நம்ம போடலாம். இப்போ என்னென்னா இந்த சுரங்க விமான படைத்தளத்தை உருவாக்கியுள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. எதாக இருக்கும், ஒன்று ஈரான். ஈகிள் 44னா என்ன, எந்த நாடு, ஈரான். இஇ ஆப்ஷன் அப்படியே போட்டு போயிடலாம். அப்படி ஈராக் இருக்குது, பார்த்து ஈரான். சரி, ஓகே, சுரங்க விமான படைத்தளத்தை உருவாக்கியுள்ள நாடு எதுனா ஈரான். சரி, 49 பார்ப்போம். இந்தியாவில் முதல் முறையாக லித்தியம் இரும்பு எங்கு கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்தியாவில் முதல் முறையாக லித்தியம் இரும்பு எங்கே, ஜம்மு காஷ்மீரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, அடுத்த குவெஸ்சன் பார்ப்போம். உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 136வது இடத்துல இருக்கும் இந்தியா. சரி, அப்படின்னா நம்ம 136னா ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்க? பின்லாந்து இருக்குது ஃபஸ்ட்டு, பின்லாந்து இருக்குது. செகண்ட் பிளேஸில் யார் இருக்கிறா அப்படின்னா, யார், டென்மார்க் இருக்குது. டென்மார்க் தேடு யார் இருக்கிறா, சுவிட்சர்லாந்து இருக்குது. சுவிட்சர்லாந்து இருக்குது. சரி, போதும். என்னன்னா
World Happiness Index. உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? 136. ஃபர்ஸ்ட் ஃபின்லாந்து, செகண்ட் டென்மார்க்கு, தேர்டு என்ன? ஓகே, சுவிட்சர்லாந்து. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 51. இராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்குவதில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி பார்த்தீங்கன்னா நம்ம தேர்டு பிளேஸு. சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பிப்ரவரி 23 இந்திய இராணுவத்தின் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி யார்? எம்வி சுதீந்திரகுமார். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 53. இந்தியா தனிநபர்கள் இடையிலான எல்லை கடந்த எண்ம பரிவர்த்தனை வசதியை எந்த நாட்டுடன் தொடங்கியுள்ளது? என்னன்னா இந்திய தனிநபர்கள் இடையிலான எல்லை கடந்த எண்ம பரிவர்த்தனை வசதி எந்த நாட்டோட தொடங்கியிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நாட்டோட? சரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏவல சிங்கப்பூர். சரி சிங்கப்பூரில் தொடங்கியிருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையான ஹாவாகாவ் 15 சோதனை செய்துள்ள நாடு. ஹாவாகாவ் 15. சரி எதா இருக்கும்? கண்டம் விட்டு கண்டம் பாயும் அப்படின்னா யாரு? நம்ம வடகொரியா தான். சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். யூடியூப் நிறுவனத்தின் புதிய சிஇஓ ஆக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? சிஇஓ, யூடியூப்போட சிஇஓ புதுசாக இந்திய வம்சாவளியை நியமிச்சிருக்கிறாங்க. அவர் யார்? நீல் மோகன். ஆப்ஷன் சி. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 56. 2022-23 ஆண்டுக்கான ரஞ்சி கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? ரஞ்சி கோப்பை அப்படின்னு பார்த்தா சௌராஷ்டிரா. சௌராஷ்டிரம் ஜெயிச்சிருக்கோம். சரி இந்த ரஞ்சி கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றது சௌராஷ்டிரா. இதுக்கு ஆப்போசிட் டீமு எந்த டீமு அப்படின்னு நீங்கள் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 57வது கொஸ்டின். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள துருக்கி மற்றும் சிரியாவில் மேற்கொள்ளப்பட்ட இந்திய மீட்பு பணியின் பெயர் கேட்பாங்க. இப்போது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள துருக்கி மற்றும் சிரியா அப்படின்னா ஆப்ரேஷன் தோஸ்த். சரி ஆப்ரேஷன் தோஸ்த். 58வது கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவின் முதல் நேஷனல் மெட்ரோ ரயில் நாலேஜ் சென்டர் எங்கே அமைந்துள்ளது? ஃபஸ்ட்டு நேஷனல் மெட்ரோ ரயில் நாலேஜ் சென்டர். சரி எங்கே நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா புதுடெல்லியில் நடந்திருக்கோம். புதுடெல்லியில் நடந்திருக்கோம். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 59. இந்தியாவின் முதல் ஹைப்ரிட் சவுண்டிங் ராக்கெட் 150 செயற்கைக்கோளுடன் எங்கிருந்து விண்ணில் ஏவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரி எங்கேருந்து? பட்டிபுரம் தமிழ்நாடு. இந்த பட்டிபுரம் தமிழ்நாடு முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் முதல் ஹைப்ரிட் சவுண்டிங் ராக்கெட் 150 செயற்கைக்கோளுடன் எங்கிருந்து விண்ணில் ஏவப்பட்டது அப்படின்னா பட்டிபுரம் தமிழ்நாடு. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பிப்ரவரி 2023 நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி யார் அப்படின்னா யார்? நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரியாக புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார்? இந்த பிவிஆர் சுப்பிரமணியம். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் திட்டம் எதனிடையே துவங்கப்பட்டுள்ளது? புல்லட் ரயில் திட்டம் எதனிடையே துவங்கப்பட்டது? கண்டிப்பாக குஜராத்தாக தான் இருக்கும். அகமதாபாத் டு மும்பை. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 62. சுற்றுச்சூழல் பூங்காவுடன் உயிர் பன்மை அருங்காட்சியகம் மற்றும் பாதுகாப்பு மையம்
தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது அமைய உள்ளது சரி பாத்தீங்கனா எங்க தமிழகத்தல கேட்டுகிறான் சரி என்னது முண்டந்துறை சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் சிங்கப்பூரின் எண்ம பரிவர்த்தனை என்ன தளம் அப்படினு பார்த்தா சிங்கப்பூரின் எண்ம பரிவர்த்தனை தளம் அப்படினா पे नौ चे नेक्स्ट क्वेश्चन पापा पे नौ अरुत नाला क्वेश्चन है एगिप्तिल नडैबेट्रा उलग कोप्पै तुप्पाकी चुडुदल पोटियिल 100 मीटर एयर राइफल प्रिविल तंग पदकम वेंद्रवर यारनु केक्रांगा यार रूत रांग स्पाटिल इवंगा पत् मीटर एयर राइफल तंग पदक रूत रांग पाटिल नेक्स्ट क्वेश्चन पाप अरुति अंजी आरवे पुस्तक तिर अधिकारपूर्व लक्षण केकरवाची परवै आरवक तिर अधिकारपूर्व लक्षण अब पातीवाची परवै சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் சரி இந்த திருவாச்சி பறவை என்ன இந்த விலாவின் சின்னமாக இருவாச்சி பறவை கொடுத்திருக்காங்க ஆதினி என பெயர் சூட்டப்பட்டிருக்குது ஆதினி அப்படின பெயர் சூட்டிருக்காங்க சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது இந்தியாவில் अब पातीवे नम्ब तमिलनाडा अब केटावे फर्स्ट यारप नम्ब तमिलनाडा सर अत अरुतीवस्टिन पापम उलगकोपे टी ट्वेंटी पोटी चाप्यन पटम अणी अब पाता आस्ट्रेलिया अणी सर आपोसिट टीम नहीं पड़ी कमेंट बॉक्स कमेंट पड़ूंग अत अरुतीटाव क्वेश्चन पातना रूण आस नो सर्वदेस कास नो मना नएपे अब केकरांग रूणु सर्वदेस कास नो मना नएपे अब पाता वाराणसिंदी यूपी சரி ஓகே அடுத்த क्वेश्चन பாப்போம் 69 உலகின் உயரமான ரயில் மேம்பாலம் எங்கு கட்டப்பட்டுள்ளது அப்படினு கேக்குறாங்க சரி பார்த்தா இந்த ஜம்மு காஷ்மீர்ல தான் இந்த உயரமான ரயில் மேம்பாலம் ஒன்னு கட்டி இருக்காங்க சரி அடுத்த क्वेश्चन 70வது क्वेश्चन பாப்போம் உலக வங்கிக்கு தலைமை பொறுப்பை ஏற்கும் முதல் இந்தியர் World Bank தலைமை பொறுப்பை ஏற்கும் முதல் இந்தியர் अब नमक इंव ना अजय बंगा इंसर अजय बंगा वर्ल्ड बैंक तलपे मुदल इंदियार अजय बंगा अतरा कोशन पापावद उलग तमर मना ये नएपे अब कल कवनी उलग तमर मना अब पाता எங்கநடந்திருக்கோம் துபாயில நடந்திருக்கோம் ஓகேவா ஆப்ஷன் பி போடலாம் துபாயில நடந்திருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண் ஓட்டுநர் யார் வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண் ஓட்டுநர் யார் அப்படினு கேக்குறாங்க இந்த சுரேகா யாதவ் போதுமானது அடுத்து क्वेश्चन பாப்போம் தமிழக வேளாண் நிதி நிலை அறிக்கையில் पणय आराची नीयम एंगे अब कमक वेला नीति अल पणय आराची नीयम अब कूतक आपशन सी पड़ सर अत क्वेश्चन पाप उलग मूंगी साले विपत् तुम्हें अमक अब कूंगी साले विपत् त अमेपे
அமைக்கப்பட்டது அப்படினா இந்த மகாராஷ்டிரால அமைச்சிருக்காங்க சரி மகாராஷ்டிரா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் 75 இந்த கோப்ரா வாரியர் என்னும் கூட்டு பயிற்சி எந்த நாடு நடத்தியது கோப்ரா வாரியர் சரி கோப்ரா வாரியர்னா என்ன இங்கிலாந்து இங்கிலாந்து தான் இந்த கூட்டு பயிற்சியை நடத்துனச்சு சரி அடுத்த क्वेश्चन பாப்போம் 76 வீட்டிலிருந்து வாக்களிக்கும் திட்டத்தை உருவாக்கியுள்ள மாநிலம் எது வீட்ல இருந்துகிட்டே வாக்களிக்கலாம் அப்படினா எது கர்நாடகா சரி அடுத்த क्वेश्चन பாப்போம் G20 நாடுகள் கூட்டமைப்பின் ஊழல் எதிர்ப்பு பணிக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படிን கேக்குறாங்க சரி இது பாத்தினா ஹரியானாவல நடந்துச்சு சரி ஹரியானாவல எந்த இடத்துல நடந்துருக்கும் குருகிராம் குருகிராம்ல நடந்துருக்குது குருகிராம் குருகிராம்ல நடந்துருக்கும் சரி அடுத்து 78 நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைந்துள்ளது அப்படினு கேக்குறாங்க சரி நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைந்துள்ளது அப்படினு கேக்குறாங்க எங்க நடந்துருக்கும் குலசேகரப்பட்டினம் மிக மிக முக்கியம் சரி இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்க இருக்குதுன்னு பார்த்தினா குலசேகரப்பட்டினம் அடுத்த क्वेश्चन பாப்போம் G20 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஃபைனான்ஸ் मिनिस्ट्री மாநாடு எங்கு நடைபெற்றது G20 ஓடது அப்படினு பார்த்தா பெங்களூர்ல நடந்துருக்குது கர்நாடகா ஸ்டேட்ல பெங்களூர்ல நடந்துருக்குது சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் 80 ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் என்ற ஆவண குறும்படத்தின் இயக்குனர் யார் அப்படினு கேக்குறாங்க சரி யாரு கார்த்திகினி கோன்சால்வஸ் கார்த்திகினி கோன்சால்வஸ் அவர்தான் இயக்குனர் டைரக்டர் சரி அடுத்த क्वेश्चन பாப்போம் 81 தேர்தல் ஜனநாயக குறியீடு 2023 இல் இந்தியாவின் தரவரிசை என்ன வேர்ல்ட்ல பத்தினா இந்த தேர்தல் ஜனநாயக குறியீடு 2023 வருஷம் இது வெளியிடுவாங்க இந்தியாவோட தரவரிசை அப்படினு பார்த்தா என்னவா இருக்கும் 108 ஃபார் ஷார்ட்கட் ஆம்புலன்ஸ் ஞாபகம் வச்சுக்கங்க சரி 108வது இடத்துல தான் இருக்குது அடுத்த क्वेश्चन பாப்போம் 82 உலக சிறுதானியங்கள் ஸ்ரீ அன்னம் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படினு கேக்குறாங்க சரி சிறுதானியங்கள் மாநாடு அப்படினு பார்த்தா வேர்ல்ட்ல சிறுதானிய மாநாடு எங்க நடந்துருக்கும் புது டெல்லில நடந்துருக்கும் சரி புது டெல்லில நடந்துருக்கும் சரி நெக்ஸ்ட் क्वेश्चन 83வது क्वेश्चन இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படினு கேக்குறாங்க முதல் உலக அமைதி மையம் எங்கு நிறுவப்பட உள்ளது அது இந்தியாவுல கேக்குறாங்க இந்தியாவுல குருகிராமத்துல पूरी ग्राम अमी मैं निरूपड़े अत कोशन पापट नरसिंगंपेट नादसुर भूमिसारीड अरसिंगंपेट अंजाऊर तंजावूर तंज சரி இந்த நாதஸ்வரத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க தஞ்சை சரி நெக்ஸ்ட் क्वेश्चन 85 பாப்போம் இந்தியாவில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 3.2 லட்சம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ள நாடு அப்படினு கேக்குறாங்க சரி 5 ஆண்டுகள்ல 3.2 லட்சம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ள நாடு அப்படினா ஜப்பான் இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க இந்த ஜப்பான் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் தமிழக சட்டப்பேரவையில் எத்தனையாவது வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வேளாண் பட்ஜெட் இப்போதான் கொண்டு வந்தாங்க ஆல்ரெடி
ஒரு முறை நடந்திருக்கும் இப்போ ரெண்டாவது முறை தாக்கல் பண்ணிருப்பாங்க பட்ஜெட் சரி அடுத்த क्वेश्चन பாப்போம் சபீபத்தில் ஸ்போர்ட் ஐகான் விருது பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் யார் இப்ப சபீபத்தில இப்போ அப்படினு பார்த்தா யார் நம்ம சுரேஷ் ரெய்னாவுக்கு கொடுத்திருக்காங்க சரி அடுத்த क्वेश्चन பாப்போம் 88 பாப்போம் நாட்டிலேயே முதல் முறையாக இரும்பு கழிவுகளை கொண்டு சாலை அமைக்கும் மாநிலம் அப்படினு கேக்குறாங்க சரி இரும்பு கழிவுகளை கொண்டு சாலை அமைக்கும் மாநிலம் அப்படினா குஜராத் சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் சபீபத்தில் ஓய்வு பெற்ற டென்னிஸ் வீராங்கனை அப்படினா யாரு அறிவிச்சிட்டாங்க அப்படினா நம்ம சானியா மிர்சா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन முற்றிலும் நுகர்விக்கு சூரிய மின்சக்தியை பயன்படுத்தும் கிராமமாக உருவெடுத்துள்ளது எது அப்படினு கேக்குறாங்க சரி என்னது மோதாரோ மோதாரே முற்றிலும் நுகர்விற்கு சூரிய மின்சக்தியை பயன்படுத்தும் கிராமமாக உருவெடுத்துள்ளது எது அப்படினா மோதாரே சரி ஆப்ஷன் சி போடலாம் 91வது क्वेश्चन பாப்போம் இணையவழி சூதாட்டத்தை தடை செய்வது குறித்து ஆய்வு மேற்கொள்ள யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படினு கேக்குறாங்க சரி இந்த 91 அப்படினா क्वेश्चन பார்த்தினா யாரு சந்திரு ஆப்ஷன் சி போடலாம் சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் 2024 ஆம் ஆண்டிற்கான 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது சரி ஆல்ரெடி பிம்ஸ்டெக்னா பாத்துக்கிறோம் என்னது சார்க்ல பாகிஸ்தான் இல்லாம மற்ற நாடுகள் எல்லாமே பிம்ஸ்டெக்ல உறுப்பினரா இருக்கும் இந்த 2024 ஆண்டிற்கான 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்க நடைபெற உள்ளது அப்படினா தாய்லாந்துல நடக்க போகுது சரி அடுத்த क्वेश्चन பாப்போம் 93 அஞ்சாவது ஆசியான் இந்திய வணிக உச்சி மாநாடு 2023 எங்க நடைபெறப்பட்டது அப்படினு கேக்குறாங்க சரி பாத்தினா கோலாலம்பூர் கோலாலம்பூர்ல நடந்துச்சு சரி அடுத்த क्वेश्चन பாப்போம் 94 காலாபாணி எனும் நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படினு பார்த்தா யாரு மு ராசேந்திரன் போடலாமா மு ராசேந்திரன்ல போடலாமா யார போடலாம் சரி யார போடுவோம் ராசேந்திரனா போடுவோம் மு ராசேந்திரனா போடலாம் சரி அடுத்த क्वेश्चन 95 அப்படினு பார்த்தா சிறந்த பாடலுக்கான பிரிவில் ஆஸ்கர் விருது வென்ற முதல் இந்திய இசையமைப்பாளர் யார் அப்படின் கேக்குறாங்க இந்த எம்எம் கீரவாணி அவங்களுக்காக இப்போ ஆஸ்கர் விருது கொடுத்திருப்பாங்க முதல் இந்திய இசையமைப்பாளர் சரி பென் சரி பாப்போம் அடுத்த क्वेश्चन பாப்போம் 96வது ஆதி மகோத்சவ் மெகா தேசிய பழங்குடியினர் திருவிழா எங்கு நடைபெற்றது அப்படின் கேக்குறாங்க ஆதி மகோ சவ் மெகா தேசிய பழங்குடியினர் திருவிழா எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க 96 சரி பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்திருக்கும் புதுடெல்லியில நடந்திருக்கும் நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சவுதி அரேபியாவால் அனுப்பப்படும் பெண் விஞ்ஞானி பெயர் என்னன்னு கேக்குறாங்க சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு ரியானா இந்த ரியானாவை தான் விண்வெளி மையத்திற்கு அனுப்புறாங்க சரி அடுத்து பாப்போம் 98 வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண் ஓட்டுநர் ஆல்ரெடி இந்த क्वेश्चனை நாம அதாவது யாரு ககன்தீப் போடுவீங்களா யார போடலாம் யார போடலாம் சரி வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண் ஓட்டுநர் அப்படினு பார்த்தா
ஆல்ரெடி பார்த்துக்கிறோம் என்னது சுரேகா யாதவ் போடலாம் அடுத்தது 99 2022 ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மன் விருது பெற்றவர் யார் அப்படினு கேக்குறாங்க 2022 சரஸ்வதி சம்மன் விருது யார் கொடுத்தாங்க அப்படினா யாரு சிவசங்கரி இந்த சிவசங்கரிக்கு கொடுத்திருக்காங்க யார் இந்த சிவசங்கரி அப்படினா சூரிய வம்சம் அப்படிங்கற ஒரு நூலை எழுதி இருப்பாங்க இந்த சூரிய வம்சம் நூலுக்காக தான் இந்த சூரிய வம்சம் சூரிய வம்சம் இந்த நூலுக்காக தான் இவங்களுக்கு சரஸ்வதி சம்மன் விருது கொடுத்திருப்பாங்க அடுத்து क्वेश्चन பாப்போம் அவல் திட்டம் எதற்காக துவங்கப்பட்டது அவல் திட்டம் எதற்காக துவங்கப்பட்டது அப்படினு கேக்குறாங்க சரி பாத்தினா 50000 ரூபா பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி 50000 பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி ஆப்ஷன் பி போடலாம் சரி 50000 ரூபா பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சியோட அவல் திட்டம் துவங்கப்பட்டது இதுவரையில 100 நடப்பு நிகழ்வுகள் கம்ப்ளீட் ஆயிருக்குது இப்போ இந்த பார்ட்ல 100 क्वेश्चन நம்ம பாத்துக்கிறோம் அடுத்த பார்ட்ல ஒரு 100 क्वेश्चन பாப்போம் அதுக்கு அடுத்த பார்ட்ல ஒரு 100 क्वेश्चन பாப்போம் ஆக மொத்தம் 300 क्वेश्चन இருக்குது இந்த 300 क्वेश्चनல கண்டிப்பா 10ல ஒரு क्वेश्चन 10ல 8 क्वेश्चन கண்டிப்பா நம்ம அடிச்சிரலாம் இதுதான் இருக்குறதுலயே முக்கியமான கரண்ட் ஈவென்ட் கண்டிப்பா இந்த வீடியோவை அனைவரும் இத பார்க்கணும் கண்டிப்பா நீங்களும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க எழுதி படிக்கணும் சரி அடுத்த வீடியோல நம்ம பாப்போம் அனைவருக்கும் அரியணை சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் ஏதாவது இருந்துனா நீங்க என்ன பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பாட்ல நம்ம பாப்போம் வெற்றி வாழ்த்துக்கள் நண்பர்களே